அகோபே செவன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டயட் சிக்கன். என்னடா டயட்ன்றாங்க அப்புறம் சிக்கன்றாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இது சிக்கன் வந்து ஃபுல் ப்ரோட்டீன், அது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்க வேண்டிய ஒரு ஃபுட்டு. அது எப்படி பண்ணுறோன்றது ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நல்ல நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஆஃப் கேஜி சிக்கனுக்கு, பச்சை மிளகாய், அப்புறம் நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுக்கலாம், பொடியை நறுக்கின பூண்டு, அப்புறம் கேப்சிகம் எடுத்துக்கலாம், ஒரு கேப்சிகம் போதும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சிக்கன் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் தேவை. அந்த வெட்டி வச்சுருக்க சிக்கன்லேயே எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக எல்லாமே போட்டுட்டோம். ரொம்ப கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் போட்டு நல்லா பிசறிக்கலாம். அதில் இந்த லெமன் கிராஸ் அது கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு விரலில் எடுத்து போடுங்க போதும். இது எல்லாமே போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா பிசறிக்கலாம். ரெண்டு மூடி சோயா சாஸு, இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சாஸு அது ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் இந்த சாஸ்லலாம் கொஞ்சம் உப்பு இருக்கும், மேகி கியூப் வேற போட போகிறோம்ல, அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெசரி ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சாலே போதும். இப்போ நல்லா முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக இந்த ஜாப்பனீஸ் குக்கிங் சேக் பாருங்களேன், அது நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். அந்த ஜாப்பனீஸ் குக்கிங் சேக்கை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாகவே போட்டுருங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஆலிவ் ஆயில் முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம அதை அப்படி அந்த கடாயில் போட்டுட்டோம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டு மூடி வைக்கும் பொழுது அதுலேருந்து அப்படியே தண்ணி அந்த சிக்கன்லேருந்து விடும். அந்த தண்ணியிலேயே அந்த சிக்கன் வெந்துடுங்க. நம்ம இது போடவே வேண்டாம், தண்ணி ஊற்றவே கூடாது. இப்போ இப்படி நல்லா கிளறி மூடி வச்சிடறோம் இல்லைங்களா, அந்த பாருங்களா அதிலே தண்ணி விடும் பாருங்கள். பாருங்கள் தண்ணி விட்டுடுச்சு பார்த்தீங்களா, நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள், அது நல்லா அதுக்கு அந்த தண்ணியிலே அது வெந்துடும். இப்போ கேப்சிகம் போடுறோம். அந்த மேகி கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃப் கியூப் போட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். கொத்தமல்லி தழையை நல்ல பொடியை நறுக்கி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமையல் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சமையலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானசெல்வி பேட்ரிக்.